இப்போ மதுரை காளியம்மா செய்த மாதிரி யாருமே செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க எந்த ஒரு குருமேடையிலையும். நாங்களும் குருமேடை பார்த்துருக்கோம், நிறைய இடத்த போயிருக்கோம், இருந்திருக்கோம். ஆனால் இவங்களுக்கு ஒரு மனசு இறக்கம் வந்து செய்கிற மாதிரி யாரும் செய்யறதுக்கு போகிற வாய்ப்பே கிடையாது. இது மிக சந்தோஷம். இப்போ ஒரு சில பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு வேணும்னே அம்மாவை பற்றி தப்பாக அவதூறு பரப்புகிறாங்க கமெண்ட்ல, இதில் காசு வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. தெரியாமத்தனமாக பண்ணுற ஆ, ஒரு அப்போ இது இங்கே நேரில் வரவங்க வந்து நேரில் வந்து பார்த்தா சொல்லுங்க. அதனுடைய இது வந்து கண்டிப்பாக தெரியும். பின்னாடி வந்து யூடியூப்பில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மற்றவங்க யாரோ நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி இருக்குமோன்ற நினப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. பெண்கள் யாரும் வாய்ப்பு வந்து பேச மாட்டீங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பேசுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சது பேசு. பெண்கள் யாரும் பேச முடியாதா? இதுக்கு முன்னாடி அம்மா பார்த்துட்டு வந்தவங்க ரெண்டாவது முறை மூணாவது முறை வந்திருக்கீங்களா யாராவது? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? அம்மா வந்து நம்ம முதல்ல யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்க்கணும் ரொம்ப ஆர்வப்பட்டு அம்மாவை தேடி சேலத்துக்கு போனேன். சேலத்தில் நீ அம்மா முதல்ல ஒரு 60 பேர் தனவதி இங்கே வா அப்படின்னாங்க. அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. சத்தமாக உன்னைய பார்க்கணும், நீ வா எந்திரிச்சு நில் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 70 பேரில் என்னை மட்டும் வந்த உடனே கூப்பிட்டாங்க. ஏம்மா என்னை மட்டும் கூப்பிடுங்கன்னு உன்னை கூப்பிடணும்னு தோணுச்சுன்னாங்க. அங்கே போனேன், கண்ணால் ஏகப்பட்ட விஷயங்களை நான் வந்து சந்தித்தேன். அத்தனை உண்மை. நடக்க முடியாதவங்க நடந்து போகிறாங்க, காது கேட்காதவங்களும் இப்போ கண்ணால் இப்போ ஒரு சம்பவம் பார்த்தோம். அது மாதிரி அங்கே சேலத்தில் வியாதியை நிறையா குணப்படுத்துகிறாங்க, அன்னதானம் போடுறாங்க. வரவங்க வந்து 3 வேளையும் பசியார சாப்பிட்றதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய காரியம் முடிஞ்சால் எனக்கு அன்னதானத்தை போடுங்க, என்னை தேடி வர மக்களுக்கு அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லி நிறையா கேட்குறாங்க. இந்த மாதிரி எந்த கோயிலில் எந்த அருள்வாக்கு சொல்கிற இடத்துல இது மாதிரி எங்கேயுமே நடந்ததில்லை. நான் அம்மா வந்து மக்களுக்கு நின்று நிறைய இதில் நன்மையெல்லாம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். விரைவில் அம்மாவுக்கு வந்து ஒரு கோயில் ஆலயம் அமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம். பக்தர்கள்லாம் சேர்ந்து சீக்கிரமாக அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அப்படி தப்பான வாக்கியத்தில் ஏதாவது வந்துருக்குதாப்பா? இல்லைம்மா, இப்போ எதுவும் வரல. பொதுவா வழக்கமா வர்றதுனால நிறைய பேர் கேக்குறாங்க, இவ சொல்லி கொடுத்து பணம் கொடுத்து இப்படி வர வச்சு ஒரு விலையை சொல்லி இப்படி பண்றான்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகப்படுத்துறாங்க. யாரோ என்ன ஊரோ நான் எந்த ஊர்ல வந்து இங்க உட்காந்து நான் குறிப்பாக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. அவங்க யாருமே எனக்கு தெரியாது, நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? எல்லாருமே என்னோட தானே பாத்துட்டு இருக்கீங்க. அங்க சொல்லி என் பிள்ளைங்க நாங்க வந்து உட்கார்ந்து நாங்க எந்த விஷயத்துக்கு வரோம்னு அம்மாவே சொல்கிறாங்க. எங்களுக்கு எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கு. நான் உட்காந்துருக்கேன் அப்போது வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் போனதில்லை, ஆனால் அம்மா மாதிரி சொல்லி நான் கேட்கவே இல்லை. எங்கேயுமே அப்பப்போ நடக்குது அவங்க சொல்கிறது. அதுக்காக தெரியும் சேலத்துக்கு போனோம். நைட்டு நைட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் பார்க்க முடியல அம்மாவை. எங்களால் அம்மா பார்த்துட்டு நீங்கள் போங்க உங்களுக்கு நடக்கும் சொன்னாங்க. அங்கே பார்க்க மட்டும் கோயிலை காமிச்சிட்டு போனாங்க. எங்களுக்கு பார்க்க சொல்லலை. அந்த அம்மா நாங்கள் தேடி டெய்லி யூடியூப்ல 2-3 நாள் வரைக்கும் பார்த்துருக்குது தான் எனக்கு வேலை. அப்போதான் திடீர்னு பார்த்தேம்மா இங்கே வரேன், என் பொண்ணுகிட்ட இங்கே வராங்களாம்மா அம்மா நான் போகிறேம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு தான் ஒவ்வொரு விஷயமும் தெரியும். காணாமல் இருந்துக்கிட்டு கண்டறிஞ்சு பார்க்காத அங்கே இருந்துக்கிட்டு தப்பான இது எழுதுறவங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? அவங்களுக்கு தெரியவே வேண்டாம்மா. நல்ல உணங்களுக்கு தெரிஞ்ச போது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். கண்டிப்பாக ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிறந்தும் ஒருத்தனை சாதிச்சுன்னு சொல்லி வாழ்கிற இந்த காலத்தில் ஒரு திருநங்கையாக இருந்து என் மக்களுக்கோசரம் நான் சேவை செய்கிறேன், பேசுகிறவனுக்கோசரம் நான் சேவை செய்யலை. நான் வாழ்ந்து இந்த பூமியில் இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி சேவை செய்கிறேன். இதை யாரும் தடுக்கவும் முடியாது, யாரும் இதை நிறுத்தவும் முடியாது. சொல்கிறவன் சொல்லிட்டு போகிறான், பேசுகிறவன் பேசிட்டு போகிறான். நான் இப்படி தான் என் மக்களுக்கோசரம் நான் எதை வேணாலும் பண்ணுவேன். இது என்னுடைய உத்தரவு. அடுத்த உத்தரவு அடுத்த ஏடு. தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய தொழிலுக்கு கேட்க வந்திருக்கிறாங்கடப்பா. தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு கேட்க வந்திருக்கிறாங்கடப்பா. தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட உத்தரவு கேட்க வந்திருக்கிறாங்கடப்பா. யாரு கடப்பா அந்த உத்தரவு? தன்னுடைய வேலை சம்பந்தப்பட்ட உத்தரவு, தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட உத்தரவு. கணவன் இல்லாம நான் போராடி தவிக்கிறேன். என்னை யாருமே எனக்கு உழைச்சு ஒரு பணம் கொடுக்கலம்மா.
நானா கை ஊனி கரணம் போட்டு நானா இன்னைக்கு முண்டச்சியா நின்னு என் பொழப்பை எடுத்து நடத்தி வரணம்மா என் பிள்ளைங்களையும் சரி என்னையும் சரி நானா நின்ன நின்றுதான் பாத்துக்கிறேன் இந்த குறியே உண்ணுது தாண்டி அம்மா தெரியாதது போல உக்காந்துருக்கிற புரியாதது போல உக்காந்துருக்கிற என்ன ஊரு என்ன தேசம் பாடம் படிக்கிறது புரியுதா நான் கேக்கிறது புரியுதா இன்னைக்கு ஒரு பொட்டு தங்கம் இல்ல இன்னைக்கு கணங்காரங்கிற பேரு வாங்கிட்டேன் இன்னைக்கு கணவனும் கொண்டவன் சரி இருந்தா கூற ஏறி சண்டை போடலாம் மன்னவன் சரி இருந்தா மாலை ஏறி சண்டை போடலாம் எனக்கு கொண்டவனும் இல்ல குடித்தனமும் இல்ல கோபுரமும் இல்ல இன்னைக்கு நான் பட்ட நிலைமைக்கு இல்லம்மா பரதேசம் போற புழப்பு புரியலம்மா நான் தொழிலுக்கு போனாலும் தொழில் நடக்கல புழப்புக்கு போனாலும் புழப்பு நடக்கல இன்னைக்கு கிணத்துல போட்ட கல்லாட்ட என் வாழ்க்கை நடக்குதம்மா நீதான் எனக்கு கட்டி காப்பாத்தி நல்ல வழி கொடுக்கணும் நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி சொல்லணும் மதுரகாளி அம்மா அரச மரத்தை நம்மனே அரச மரம் விழுந்து போச்சு ஆல மரத்தை நம்மனே ஆல மரம் விழுந்து போச்சு இன்னைக்கு என்னோட கைதடி பிடிச்சி நான் நடக்கிறேன் எனக்கு நீதான் என்ன காப்பாத்தி கொடுக்கணும் என் பிள்ளைங்களை கரை சேர்த்தணும் என் குடும்பத்தை நிலநிறுத்தணும் எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும் காலின்னு கேட்டு வந்திருக்கிறாய யாரும் இல்ல நான் இருக்கிறதா என்னது என் பையனை என்ன பண்றது அவனை நான் திருத்தி தரேன் அதுக்குதான் முன்னையே கூப்பிட்டு அவனுக்கு புத்திமதி சொன்னேன் சரியா மீண்டும் மீண்டும் அவனை திருத்தி உன் கைக்கு நான் ஒப்படைக்கிறேன் இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் அவன் பார்த்துட்டுதான் இருக்கிறான் இதுக்கு மேலே அவன் திருந்தலின்னா நான் என்ன சொல்லிட்டேன் அவனை சிறு குழந்தைல அடிச்சு திருத்தத்துக்கு நல்லா கவனம் வச்சுக்கோ சிறு குழந்தைல அடிச்சு சாப்பிட வைக்கிறதுக்கு எல்லாம் உணர்வக்கூடிய குழந்தை அது நான் இவ்வளவு புத்திமதி சொல்றேன்னா எல்லா மக்களுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவனுக்கு தான் சொன்னேன் இவனை வச்சுதான் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போய் நான் தேடி எடுத்து படித்து சொன்னேன் அதுக்கு மேலே திரும்பி ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு 10 ரூபா நீ 1 கோடி ரூபாய்க்கு தரவேண்ணா உன் கையால் உழைச்ச அந்த தாய்க்கு வாரம் ஒரு 500 ரூபா கூடுறான் அவன் மனம் குழுவனா நீ எங்கேயோ போயிடுவேன் வேற எதுவுமே செய்ய வேண்டாம் நல்ல பேர் எடுத்து கொடுத்தா போதும்மா நான் அதை தான் நான் நினச்சின்னு இருக்கேன் பையன் நல்லபடியாக இருந்தால் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதே அதுதான் நான் கடங்காரே பேர் வாங்கினேன் அந்த பேர் எப்போ போவேன் எனக்கு எப்படி என்ன நிலைமை எப்படி நான் எப்படி இருக்குதுன்னு தெரியல உங்களுக்கு நான் முன்னைய பாடத்துல சொல்லிட்டேன் யாரோடைய கையும் உணல யாருக்கிட்டையும் இப்ப எதுவும் கேட்கல நீ உழைச்சி நின்று சாப்பிட்டு போராடிட்டு இருக்கிற அப்படி அவன்கிட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற யாருக்கோசரம் இந்த மகனுக்கு ஒத்துறோம் அவ வாழ்க்கை அப்படியே நின்று போச்சு அவ குழப்ப அப்படியே போயிடுச்சு இவன் நல்லா வாழ்க்கை தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன் வீடு வித்து கடன் கொடுக்கலாம் அந்த வீடு விற்க மாட்டேங்குது அப்படியே நிக்குது எந்த சின்ன கரவளை கும்பிடுங்க அந்த வீடு வித்து தரேன் இவனை திருத்தி தரேன் இந்த சின்ன கரவளை கும்பிடுங்க பார்க்கலாம் பக்கத்துடைய இருந்து பாதுகாத்து எட்டத்துடைய இருந்து கடைசி இருந்து கட்டி காப்பாத்தி இந்த கடங்கார பேர் மாத்தி பையனை தீர்த்து கொடுக்கணும் தாயே பிள்ளி சூனியம் எவல் காத்து கருப்பு முனி ஜெயித்து சஸ்மோகினி கட்டேரி குட்டி காத்தாங்க எவல் வஞ்சி வசி கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது ஸ்ரீம் ட்ரீம் காளி வசி வசி இந்த கனி அந்த இடத்துல கொண்டு போய் உடைக்கிற கனி இத சாப்பிட்டுக்கிடா இதுக்கு மேல புத்தியாளினா உழைக்க தெரியாது கண்டிப்பா வரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் கண்டிப்பா வரும் புரியுதா கண்டிப்பா வர வச்சு தரேன் இது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உத்தரவு விலகிக்கலாம்